गुड मॉर्निंग स्टूडेंट्स, प्रीवियस क्लासल लेसन सिक्स पातमा नम्ब पाकपो पेज नंबर 73 नेम आट्रिब्यूट पी पाकपो प्रीवियस क्लास पातर पांग फॉर्म फॉर्म एल कंट्रोल टैग यूस पड़ी एलिमेंट्स वो अभी यूस पड़े அதோட டைப் ஆஃப் ஆட்ரிபியூட் என்ன, வேல்யூஸ் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது எப்படி உள்ளே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நேம் பேஜ் நம்பர் 73 மேலே இந்த நேம் இந்த ஆட்ரிபியூட வந்து இன்புட் டேகுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்புட் டேக்கில் இந்த நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, வேல்யூஸ் வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு இந்த கண்ட்ரோலை வந்து இந்த நேம் ஆட்ரிபியூட் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்புட் மூலிமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் ஐடி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, அந்த யூசர் ஐடிக்கு நேராக நீங்கள் கொடுக்குற அந்த வேல்யூஸை வந்து இந்த நேம் ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதோட கண்ட்ரோலில் போய் அது சேவ் ஆகிரும். அதை தான் அந்த நேம் ஆட்ரிபியூட்டில் சொல்ல வராங்க. அடுத்து வந்து வேல்யூ ஆட்ரிபியூட். இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் எதுக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ உள்ள இன்செர்ட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வேல்யூ செட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் இன்புட் டேக்குள்ளே தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு வேல்யூன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கணும், கண்ட்ரோல் கொடுக்குறீங்கன்றதை உள்ள பாஸ்வேர்டுக்குரியதான்றதை உள்ளே செட் பண்ணிட்டீங்கன்னா இதோட வேல்யூ டிஃபால்ட்டாக செட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைஸ். இந்தது வந்து அந்த விட்டு. இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம இன்புட் வாங்குறோமா, இப்போ நேம்னு சொல்லி நேம் பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நேம் வந்து இந்த 25 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும், இவ்வளோ வித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சைஸ் கொடுக்குறோம்ல, அந்த இதை தான் இந்த சைஸில் சொல்லியிருக்காங்க. இது வந்து கேரக்டரை டிபெண்ட் பண்ணாதான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வித்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் நீங்கள் கொடுக்குற சைஸு. இது வந்து பர்டிகுலராக எது எதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் பாஸ்வேர்ட் பாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த சைஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை, வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் லென்த். மேக்ஸ் லென்த்னா மேக்ஸிமம் லென்த்து. இது வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் பாஸ்வேர்ட் பாக்ஸுக்கும் சரி, மேக்ஸிமம் எத்தனை கேரக்டர் நம்ம இன்புட் வாங்க போகிறோம் அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். 25 கேரக்டரா இல்லை 8 கேரக்டர் தான் பாஸ்வேர்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கொடுத்துட்டோம்னா, மேக்ஸ் லென்த்தில் கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே அது வந்து உள்ள இன்புட் வாங்காது. அதுக்காக தான் அந்த மேக்ஸ் லென்த் கொடுக்குறாங்க. சரியாப்பா, இதுக்கு கீழே பாருங்கள் 73 ஒரு எக்ஸாம்பிள் கோடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹெட்டில் வந்து லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்காங்க. பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அலைன் சென்டரில் ஸ்டூடெண்ட் லாகின் ஃபார்ம்னு ஒரு ஹெட்டிங் வரப்போகுது. அடுத்து பிரேக் கொடுத்துட்டு ஃபார்ம் ஆக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லெசன் ஆரம்பிக்கும் போது இந்த ஆக்ஷன் அண்டு மெத்தட் இதை ரெண்டு பார்த்து நான் எக்ஸ்பிளனேஷன் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஆக்ஷன்றது மூலியமாக ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா, டைரெக்டாக நம்ம சர்வருக்கு சர்வர் சைடு ப்ரோக்ராமிங்கோட இது வந்து கனெக்ட் ஆகும். நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே சர்வரில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஷன் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், சர்வர் சைட் ப்ரோக்ராமோட கனெக்ட் ஆகிறதுக்கு. அடுத்து வந்து மெத்தட் பார்த்தோம், இதில் ரெண்டு மெத்தட் பார்த்தோம், ஒன்று கெட் அண்ட் போஸ்ட். இது வந்து போஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட.